நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் 100% நியாயமாக நடப்பதை உறுதி செய்ய வலியுறுத்தி மாநில தேர்தல் ஆணையரிடம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மனு அளித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நானும் அதே போன்று நம்முடைய முன்னாள் அமைச்சர் திரு பெஞ்சமின் அவர்களும் கழக சட்ட ஆலோசனை குழு திரு முருகவேல் அவர்களும் மாநில தேர்தல் ஆணையத்திலே வந்து ஒரு மனு அளித்திருக்கின்றோம். மனுவில் குறிப்பிட்டது ரெண்டு விஷயம். உடனடியாக தேர்தல் ஆணையத்தை பொறுத்தல் நடவடிக்கை எடுக்கணும். முதல் விஷயம் போலிங் டே, ரெண்டாவது விஷயம் கவுண்டிங் டே. எஸ், ரெண்டு விஷயம். போலிங் டே அன்னைக்கு பொதுவாகவே ஆளும் வர்க்கம், ஆளும் வர்க்கம் எது? இந்த விடியா திமுக அரசு. இந்த விடியா திமுக அரசு தோல்வி பயம், முழுமையான படுதோல்வியை வந்து அந்த கட்சி சந்திக்கும் என்ற அடிப்படையில் எப்படியாவது வெற்றியை தட்டி பறிக்கணும், குறுக்கு வழியில் வெற்றி பெற வேண்டும் என்ற வகையில் மாநிலத்தில் பல மாநகராட்சிகள் எல்லாமே வந்து குண்டர்கள், ரவுடிகள், அதே போன்று ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் என்று சொல்லக்கூடிய சமூக விரோதிகள் இவர்களெல்லாம் இறக்குமதி செய்து அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே வந்து இப்போ வந்து பதுங்கு வச்சிருக்காங்க. எனவே அந்த பதுங்கு வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சமூக விரோதிகள், குண்டர்கள், அதே போன்று பேட் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய சமூக விரோதிகள்லாம் உடனடியாக வந்து அந்த தொகுதியிலிருந்து வெளியேற்ற வேண்டும். இது காவல்துறைக்கு நிச்சயமாக தெரியும் எங்கெங்கே பதுங்கியிருக்காங்கன்றது, திருடன் எங்கே தங்கியிருக்காங்கன்றா போலீஸை கேட்டால் சொல்லிடுவாங்க, போலீஸுக்கு தெரியும். ஆனால் காவல்துறை மெத்தனம் காட்டாமல் அதில் வந்து தேர்தல் ஆணையம் தலையிட்டு உடனடியாக அவர்களை வந்து வெளியேற்றுவதற்கேண்டிய அந்த நடவடிக்கை எடுக்கணும். பொதுவாகவே எங்கள் கீழே இருந்து பேரூராட்சியிலேருந்து நகராட்சியிலேருந்து மாநகராட்சி பகுதியிலேருந்து எங்களுக்கு கட்சிக்கு கிடைக்கப்பட்ட தகவல், இந்த ரெண்டு விஷயம் நான் சொன்ன மாதிரி இந்த போலிங் டே அன்னைக்கு வாக்காளர்களை வந்து அலோவ் பண்ணக்கூடாது, அதுக்கு தடை விதிக்கணும். உள்ளே போகிறதுக்கு வாக்களிக்க அந்த உரிமையை வந்து பறிக்கணும், ஒன்று. ரெண்டாவது, வேட்பாளர்களே உள்ள அனுப்பாத அளவுக்கு ஒரு அந்த தடைகளும் ஏற்பாடு பண்ணப்பட்டு அதுக்குண்டான முயற்சி நடக்குது. மூணாவது, பூத்துக்குள்ளே போய் அந்த வாக்குச்சாவடிக்குள்ளே போய் அந்த ஏஜெண்டெல்லாம் வெளியே அமைச்சிட்டு கத்தியை காமிச்சு மிரட்டி முழுமையாக வந்து பூத் ரிக்கிங், பூத் கேப்சர் பண்ணுறது, இது வந்து செய்வதற்கு வேண்டிய அத்தனை முயற்சிகளும் இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழக இந்த அரசாங்கம் வந்து இன்றைக்கி ஏற்பாடு செய்து அதன்படி வந்து திட்டமிட்டிருக்கு. இது எங்களுக்கு தெரிய வந்து நம்ப தகுந்த அளவுக்கு தெரிய வந்தனால் அந்த தகவல் மாநில தேர்தல் ஆணையத்தை கொடுத்து இது மாதிரி தகவல் வந்திருக்கு, உறுதியான தகவல்கள். எனவே மாநில தேர்தல் ஆணையம் வந்து காவல்துறை முடுக்கிவிட்டு இது போன்ற செயல்கள் வந்து போலிங் டே அன்னைக்கு நடக்காத அளவுக்கு ஒரு 100% வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர், அதாவது ஒரு சுதந்திரமாக நியாயமான தேர்தல் நடந்தது என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தணும்.